வணக்கம் விவசாயிகளே, இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னா ஜிங்க் சல்ஃபேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நெல் வயலில் ஜிங்க் சல்ஃபேட் வந்து எந்த டயத்தில் போடணும், அது எப்படி போடணும் அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் விவசாயிகளே. அதை எந்த கூட கலந்து போட்டால் பயிருக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோ பார்த்துட்டு நிறையா விவசாயிகள் வந்து சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காண்டி தான் விவசாயிகளே இந்த வீடியோ. நம்ம விவசாய பொக்கிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம விவசாய பொக்கிசத்தில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விரும்புகிற விவசாயிகள் வீடியோக்கு கீழே ஜாயின் பட்டன் இருக்கும், மந்த்லி பேயில் ஜாயின் பண்ணும் விரும்புகிற விவசாயிகள் ஜாயின் பண்ணிக்கோங்க விவசாயிகளே. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் விவசாயிகளே. ஜிங்க் சல்ஃபேட், ஜிங்க் சல்ஃபேட் வந்து நடவு நட்டு ஒரு 3 to 5 நாளில் வந்து மணலில் கலந்து போட்டுருணும் விவசாயிகளே. முக்கியமாக வந்து ஜிங்க் சல்ஃபேட் போடும்போது வந்து யூரியா வந்து அது கூட கலந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா யூரியாவும் இதுவும் சேரும்போது கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி பயிரை சுட்டுறது, பயிர் அப்படியே அழுகி போன மாதிரி கரைஞ்சி போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நிறையா விவசாயிகள் வந்து கமாண்டில் கேட்டிருந்தாங்க டிஏபி கூட போடலாமா அல்லது ஃபேக்டம் பாஸ் கூட இதை கலந்து போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காண்டி தான் விவசாயிகள் இந்த பதிவு. டிஏபியிலையும் 18% வந்து யூரியா சத்து இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபேக்டு, அதாவது 20:20, 17:17, இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா யூரியா சத்து வந்து இருக்குது. அந்த யூரியா சத்து கூட நீங்கள் கலந்து போடுறதுனால பார்த்திங்கன்னா பயிர் கண்டிப்பாக கரையும் விவசாயிகளே. இது ரெண்டும் சேர்றதுனால கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி பயிர் அப்படியே உட்கார ஆரம்பிக்கும். முடிஞ்ச அளவு வந்து ஜிங்க் சல்ஃபேட் போடும்போது மணலில் கலந்து போடுங்க. ரொம்பலாம் மணல் தேவையில்லை. ஒரு ஏக்கருக்கே பார்த்திங்கன்னா 12 to 15 கிலோ மணல் இருந்தால் போதும். இந்த மணலில் கலந்து போட்டிங்கன்னாவே போதுமானது விவசாயிகளே. நீங்கள் வந்து அதிகமான மணலில் கலக்கணும், அதனால் மணல் கிடைக்காது. மணல் வந்து ஒரு ஏக்கருக்கு 50 கிலோ மணல் தேவை அப்படின்லாம் இல்லை. 15 கிலோ மணலில் நீங்கள் அப்படியே இப்போ மேடு தெரியாத அளவுக்கு தண்ணி வச்சு இந்த ஜிங்க் சல்ஃபேட்டை கலந்து போட்டு விட்டிங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக பயிர் ஃபுல்லாக அந்த தண்ணியில் கரைஞ்சி எல்லா இடமே பரவிடும். பயிரும் டக்குன்னு வேறு பிடிச்சி வரும். அடுத்து வந்து பயிர் கரையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெல் வந்து விரும்பி எடுக்கிற உரங்கள்லேயே ரொம்ப முக்கியமான உரம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஜிங்க் சல்ஃபேட்டு தான். ஜிங்க் சல்ஃபேட் போட்டிங்கன்னாவே பயிர் டக்குன்னு பச்சை கட்டும். அந்த ஆரம்பத்தில் வர்ற செம்புலி நோய் அவ்வளோ சீக்கிரம் வந்து பயிரை பாதிக்காது. பயிரும் வந்து பச்சை வந்து ஆரம்ப நிலையில் இருக்கிற பச்சை வந்து கடைசி வரையும் வந்து அந்த பசுமை விடாமல் பிடிச்சிட்ருக்கும் விவசாயிகளே. வேர் வளர்ச்சிக்கு வந்து ஜிங்க் சல்ஃபேட் வந்து ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஜிங்க் சல்ஃபேட் போட்டு ஒரு 4-5 நாளில் பயிரை பிடுங்கி பார்த்தீங்கன்னா வெள்ளை வேர் வந்து அதிகமாக இருக்கும் விவசாயிகளே. இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வேர் பிடிக்கிறது, வெள்ளை வேர் வந்துச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொடுக்குற உரத்தை ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுக்கும். அந்த மஞ்சள் வேர் இருந்துச்சுன்னா அவ்வளோவா ஃபாஸ்ட்டாக எடுக்காது நம்ம கொடுக்குற உரங்களை. வெள்ளை வேர் வந்து கொடுக்குற உரத்தை ரொம்ப ஆக்டிவாக ஃபாஸ்ட்டாக எடுக்கும். கொடுக்குற உரத்தை எடுத்தாவே ஆட்டோமேட்டிக்காக பயிர் வளர்ச்சி வரும். அதே மாதிரி குத்து கட்டுற திறனும் வந்து அதிகரிக்கும் விவசாயிகளே. சத்துக்கூர்ணம் போட்டு தான் குத்து கட்டுது அப்படிங்கிறாங்க. சத்துக்கூர்ணம் போட்டாலும் குத்து கட்டும். அது போக ஜிங்க் சல்ஃபேட் போட்டாவே புதுவேர் கிளம்பிச்சுனாங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த புதுவேரோட ஓரத்துலேருந்து புது புது போத்துகள் வந்துகிட்டே இருக்கும். அதனால் வந்து நமக்கு குத்து கட்டுற திறனும் அதிகரிக்கும் விவசாயிகளே. நம்மளாம் சாதாரணம்னு நினைக்கிற ஜிங்க் சல்ஃபேட்டில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது விவசாயிகளே. அதுவும் நெல்லில் வந்து ஜிங்க் சல்ஃபேட் வந்து ரொம்ப முக்கியமானது. நீங்கள் மேலே கூட ஸ்ப்ரேயிங்கில் கொடுக்கலாம். ஏக்கருக்கு ஒரு 400 கிராம் தண்ணியில் கரைச்சி ஸ்ப்ரே பண்ணிங்கனாலும் அந்த ஆரம்பத்தில் வர்ற அந்த செம்புள்ளி அந்த மஞ்சள் மாதிரி வர்றது இது எல்லாமே மாறிடும் விவசாயிகளே. அதனால் ஜிங்க் சல்ஃபேட்டை வந்து நெல்லுக்கு பயன்படுத்துங்க. சத்துக்கூர்னா அது போடுங்க இது போடுங்க அப்படின்னு நிறையா சொல்லுவாங்க. நீங்கள் எது வேணாலும் அது உங்கள் இஷ்டம் பயன்படுத்துறது பயன்படுத்தலாம். ஆனால் ஜிங்க் சல்ஃபேட் வந்து கண்டிப்பாக நெல்லுக்கு நடவு நட்டு 3 to 5 நாள் மணலில் கலந்து போடுங்க விவசாயிகளே. போடும்போது வயலில் வந்து மேடு தெரியாத அளவுக்கு தண்ணி வச்சு போடுங்க. அந்த தண்ணி லைட்டாக இஞ்சி விட்டு திரும்ப தண்ணி கட்டுங்க. போட்டு ஒரு வாரத்தில் பாருங்கள் பயிரில் வந்து நல்ல மாற்றம் தெரியும் விவசாயிகள். அடுத்தது நாற்றங்கால். நாற்றங்காலில் பார்த்திங்கன்னா முதல் உரம் என்ன கொடுக்கறது அப்படின்னு சொல்லி நிறையா விவசாயிகள் வந்து கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கீங்க. முடிஞ்ச அளவு நாற்றங்காலுக்கு வந்து முதல் உரம் வந்து டிஏபி அல்லது ஃபேக்டு அந்த மாதிரி உரங்களை கொடுக்காதீங்க விவசாயிகள். ஏன்னா அது வந்து அதில் வந்து பாஸ்பரஸ் இருக்கிறதுனால நல்லா வந்து நாற்றங்காலை போட்டோடனே வேர் வந்து அதிகமாக பின்னிக்கிட்டு நீங்கள் கையில் வந்து பறிச்சிங்கன்னா ஈஸியாக பறிக்க வராது, நாற்று நிறையா அந்து போகும். அதனால் பார்த்திங்கன்னா நாற்றங்காலில் வந்து முடிஞ்ச அளவு டிஏபி ஃபேக்டு இந்த மாதிரி இதுவே கொடுக்காதீங்க. அமோனியா சல்ஃபேட்டு ப்ளஸ் வந்து ஜிங்க் சல்ஃபேட் இந்த காம்பினேஷனில் கொடுங்க, இது நல்லாயிருக்கும். அமோனியா சல்ஃபேட் வந்து 5 சிப்பத்துக்கு வந்து 7 கிலோ, ஜிங்க் சல்ஃபேட் வந்து 5 சிப்பத்துக்கு வந்து 2.5 to 3 கிலோ, இது ரெண்டும் கலந்து காம்பினேஷனில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயிர் வந்து வேர் வந்து அந்தளவுக்கு பெருசாக வராது. ஆனால் புது வேர் நிறையா விட்டுருக்கும், உன்னோட ஒன்று பின்னிக்காது. நீங்கள் நாற்று பறிக்கும் போது வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக நாற்று வரும் விவசாயிகள். அப்படியும் உங்களுக்கு நாற்று ஃப்ரீயாக வரல பின்னிக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா
நாற்று பறிக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி நல்லா பரவலாக தண்ணி வச்சு அந்த தண்ணி வெளியே போகாத அளவுக்கு அடைச்சி வச்சுட்டு சிலிகான் பேஸில் ஒட்டு பசை இருக்குது. அந்த சிலிகான் பேஸில் ஒட்டு பசை ஒரு 5 சிப்பத்துக்கு வந்து 150-200 மில்லி அதை வந்து ஒரு 3-4 கிலோ மணலில் கலந்து அப்படியே விசிறி விட்டு அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணி ஆனால் வெளியில் போகக்கூடாது. வெளியில் போகாமல் பறிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நாற்றுக்கு வந்து வேர் அறுந்து போகாமல் ஃப்ரீயாக வரும். நெல் விவசாயிகளுக்கு ஆரம்ப நிலையில் இது ரெண்டும் தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. அந்த டவுட் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். விவசாயிகளை நம்ம விவசாய பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி விவசாயிகளே.